ஆனந்த சமையல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்று நாம் டார்டெல்லா வித் பட்டன் பீன்ஸ் ரெசிபி எவ்வாறு செய்வதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன்ப்பா. மைதா மாவில் செய்யலாம். நான் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். ஒரு கப் கோதுமை மாவு, இது கூட ஒரு ஸ்பூன் சுகர் பவுடர் எடுத்திருக்கேன்ப்பா. ஒரு கால் ஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நான் பட்டர் பீன்ஸை ஒரு 4 விசில் போட்டு நல்லா வேக வச்சிருக்கேன்ப்பா. இது இந்த அளவுக்கு வெந்திருக்கு. அந்த வேக வச்ச தண்ணி தான் இந்த பாத்திரத்தில் இருக்குது. இந்த இப்போது நம்ம அந்த பட்டர் பீன்ஸ் வேக வச்ச தண்ணியை வச்சு இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு ஒரு 15 நிமிஷம் அதை வச்சிடலாம்ப்பா. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம்ப்பா. நான் 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அது கூட வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சுப்பா. தக்காளி 2 கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கலாம். காரத்துக்கு சில்லி சாஸ் 1 ஸ்பூன் எடுத்துருக்கோம்ப்பா, 1 ஸ்பூன் அதை ஊற்றுக்கலாம். அது கூடவே டொமேட்டோ சோயா சாஸ் வந்து ஃப்ளேவருக்கு, சில்லி சாஸ் வந்து காரத்துக்கு. இப்போ இதில் வந்து காரத்துக்காக சில்லி சாஸு, ஃப்ளேவருக்காக சோயா சாஸ், நல்லா திக் கொடுக்கறதுக்காக டொமேட்டோ சாஸ் ஊற்றிருக்கப்பா. இது கூடயே இப்போது பீன்ஸை போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பட்டர் பீன்ஸு சூடாக இருக்கும்போதே ஒரு கிளாஸோ இல்லை கிண்ணமோ வச்சு நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணாதீங்க, அங்கங்கே மிக்ஸ் பண்ணிக்கங்க. ஏன் நம்ம இதை பண்ணுறோன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் மெல், அதனால தான் இதை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இதை வச்சிடலாம். இப்போது ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சுப்பா. மாஷ் எல்லா இடத்துலையும் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கொத்தமல்லி தூவி வச்சிடலாம், பண்ணிக்கலாம். அதுக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டுக்கலாம். அது கூட கொஞ்சம் தக்காளி போட்டுக்கலாம். ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், 1/2 lemon, கொத்தமல்லி, இவ்வளோதான். இதையும் எடுத்து தனியாக வச்சிடலாம். இப்போது 2 பல் பூண்டு எடுத்து இதில் கிரேட்டிங் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு 1 ஆரஞ்சு பழ சொல்ல எடுத்திருக்கேன், அந்த தோலோட கொஞ்சமாக கிரேட்டிங் பண்ணிக்கலாம். இது இந்த 1 ஆரஞ்சு டிப் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஹோட்டல் ரெசிபி மாதிரியே இருக்கும். அதன் பிறகு தோல் கொஞ்சம் எடுத்துகிட்டு இந்த ஜூஸியாக அதில் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம். கெட்டி தயிரில் 1 சொல ஆரஞ்சு ஜூஸும் 1 ஆரஞ்சு பழத்தோலும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்.
தேவை கொஞ்சமாக சால்ட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இது ஆரஞ்சு டிப் ரெடி ஆகிடுச்சுப்பா. இதை வந்து நம்ம அந்த டிஷ்ஷை தொட்டு சாப்பிட இது மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. இப்போ நம்ம இதில் எத்தனை உருண்டை வருதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம டாத்தெல்லாம் பண்ணிக்கலாம்ப்பா. நல்லா சாஃப்டாக இருக்கும், திக்காக உருட்டினீங்கன்னா ஹார்டாக இருக்கும். டர்ன் பண்ணி டர்ன் பண்ணி நல்லா தின்னாக உருட்டிக்கங்க. ஸ்டவ் பற்ற வச்சு தவா வச்சுக்கலாம்ப்பா. இந்த சப்பாத்தியோ எதுவோ செய்யும்போது ஐ சிம்மில் வச்சு ஐ ஃப்ளேமில் வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா தான் அது நல்லா வரும். நீங்கள் ஐ ஃப்ளேமில் வைக்காத ஸ்லோவாக வச்சிங்கன்னா இதுக்கு நம்ம எண்ணெய்லாம் ஊற்ற வேண்டாம்ப்பா. நம்ம நெய் போட்டு பிசைஞ்சிருக்கோம் இல்லைங்களா, அது மட்டும் போதும். டேர்ன் பண்ணி திருப்பினா அந்த ப்ரௌன் டாட் வந்தால் ஓகே, அவ்வளோதான். ப்ரௌன் டாட் வர வரைக்கும் தான் இதை குக் பண்ணணும். ப்ரௌன் டாட்டு மைதாவில் செய்யும்போது ப்யூர் ஒயிட்டாக வெள்ளை கலராக தெரியும். மைதா வேணான்னு தான் நம்ம கோதுமையில் செய்கிறோம், அதனால் கலர் கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடெல்லாம் ஆறிடும். இது அப்படியே நம்ம வைக்காத ஒரு துணி போட்டு மூடி வச்சுட்டோமா இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்கும். இது அப்படியே வைக்காதீங்க, துணி போட்டு மூடி வச்சுருங்க ஒரு 5 நிமிஷம். இப்போது இந்த பட்டர் பீன்ஸ் டப்பிங்க நல்லா நீட்டாக வச்சுக்கோங்கப்பா, அப்போ தான் நம்மளுக்கு ரோல் பண்ணால் கரெக்டாக வரும். இப்போது இதை நம்ம அழுத்தமாக உருட்டணும், லைட்டாக உருட்டினா பிரிஞ்சிடும், நல்லா அழுத்தமாக உருட்டணும். அழுத்தமாக உருட்டினமா அப்படியே நின்றுடும். அவ்வளோதாங்க, நம்ம ரெஸ்டாரண்ட் சுவையில் ஒரு நல்ல ரெசிபி செஞ்சுருக்கோம். டார்டெல்லா வித் பட்டர் பீன்ஸ் செஞ்சுருக்கோம். இந்த ஆரஞ்சு டிப்போடு இந்த பட்டர் பீன்ஸ் தொட்டு சாப்பிட்றச்ச ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.